நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி HMM திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். ஒரு நள்ளிரவில் நடக்கிற கதை. இந்த கதை அடர்ந்த காட்டு பகுதியில் தனியாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு இரவில் தொடர்ந்து 3 கொலைகள் அரங்கிருக்கிறது. அதை செய்கிறது ஒரு முகமூடி அணிந்த உருவம். ஏன் அந்த கொலைகள்? அந்த முகமூடி மனிதன் யார்? அவனின் இந்த கொடூர கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் கதை என்ன என்பதை மிகவும் விறுவிறுப்பாக நள்ளிரவில் பின்னணியில் திடுக்கிடும் சம்பவங்களுடன் எதிர்பாராத திருப்பங்களுடன் திரைக்கதை அமைத்து தயாரித்து எழுதி இயக்கியுள்ளார் நரசிம்மன் பக்ரிசாமி. ஃப்ரைட் என்டர்டைன்மெண்ட் டைம்ஸ் தயாரிக்கும் இப்படத்தில் நரசிம்மன், சுமீரா, சிவா, ஷர்மிளா மற்றும் அனுராக் போன்ற நட்சத்திரங்கள் கதையின் பாத்திரங்களாக தோன்றியுள்ளார்கள். ஒளிப்பதிவு கிரண், பின்னணி இசை புருஷ், படத்தொகுப்பு துரைராஜ், சண்டை பயிற்சி ஸ்டண்ட் சுரேஷ், மக்கள் தொடர்பு வெங்கட், இணை இயக்கம் துரைராஜ் சிவகுமார், கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் நரசிம்மன் பக்ரிசாமி. இப்படத்தில் பாடல்களே கிடையாது. முழுக்க முழுக்க படம் நள்ளிரவு காட்சிகளாக படமாக்கப்பட்டிருக்கிறது. பின்னணி இசை படத்துக்கு வலுவூட்டுகிறது. உண்மையில் திகிலான ஒரு படம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அரசாங்கம் வந்து ஒரு சயின்டிஸ்டை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு ஒப்படைக்குது. இதை ரெடி பண்ணி கொடுங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அதை உட்காந்து வேற ஆளை ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு ரெடி பண்ணுறார் சயின்டிஸ்ட்டு. அவர் ஒரு பொண்ணு மாதிரி கால் கொண்டு அந்த பொண்ணோட அவளோட சேர்ந்து வந்து அது ஒரு தனி இடத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தங்கி அந்த கவர்மெண்ட் கேட்ட அந்த விஞ்ஞானி அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வந்திருப்பார். மொத்தம் அந்த காட்டு பகுதியில் 2 வீடு இருக்கும். 2 வீட்லேயும் 2 ஜோடி வந்திருக்கும். இதில் அந்த காட்டு பகுதியில் அந்த பொண்ணு வீட்டில் சமைக்கிறது, கொள்வது, பேசுறது, கொள்வது இதுதான் எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். சயின்டிஸ்ட்டு அவருடைய வேலையை அவருடைய இன்னொருத்தர் உதவியாளரை வச்சு எல்லா வேலை பண்ணிட்டுருப்பார். பார்த்தா அவர் ரெடி பண்ண ஒரு விஷயம் திருடு போயிடுது. அது எப்படி திருடு போகுது, யாரால் திருடு போகுதுங்கிறது தான் அதில் மேட்ரு. இதனால் பல பேர் கொல்லப்படுறாங்க. 3 கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 கொலை, ஒரு பொண்ணு, சிறப்பாக டென்ஷனாக விறுவிறுப்பாக திகில் படமாக ஆக்கியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த நரசிம்மன் பக்ரிசாமியை பாராட்டி தான் தீரணும். அவரே தயாரித்து அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு திகில் படமாக ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க. திகில் பட பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.